ரிவ்யூ சொல்லுங்கள். நல்லா இருக்கா இது சிக்கன் கறி? எப்படி இருக்கு? ரொம்ப பச்சரிசி தானே, அப்போ கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது தான். வச்சுட்டு தான் வெங்காயம் மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வெட்ட ஆரம்பிக்க போறேன் நான். வணக்கம் உறவுகளை, நான் கௌஷில். ரொம்ப எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? இன்றைக்கான வீடியோ நான் இன்றைக்கு காலையில இருந்து நைட் மட்டும் என்ன செய்ய போறேன் தான் தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. அதுக்கு முதல்ல இந்த சேனல புதுசா பாக்குற பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இன்றைக்கு காலையிலேயே பாருங்க, டீ எல்லாம் போட்டுட்டு பாலப்பம் சுட்டு கொண்டு இருக்கிறேன். இது நான் பச்சரிசி, சோப்பு பச்சரிசி எல்லாம் ட்ரை பண்றேன். இந்த பாலப்பம் நல்ல ஹெல்த்தியான பாலப்பம் பாருங்க, இப்படி வந்திருக்கு. நல்லா கிரிப்ஸியா கரையில நடுவில் பால் விட்டு நல்லா கொஞ்சம் சுகர் போட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்கு, நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கும். நான் சோப்பு பச்சரிசி தானே, கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது தான். இந்த ரெசிபி வருமென்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கட்டாயமா தாரன். ஓகே, பாலப்பம் எல்லாம் நல்லபடியா சுட்டு சாப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு காலை சாப்பாடை முடிச்சிட்டு மத்தியானம் என்ன சமைக்க போறதுன்றதே தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க. கோழி கச்சியை நல்லா வடிவாக மஞ்சள் போட்டு கழுவிட்டு இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தேவையான அளவு தூள், எங்கட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க, அதுவும் போட்டு நல்லா பிரட்டி வைக்க போகிறேன். பிரட்டி வச்சுட்டு தான் நான் இப்போ இனி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூடு பேஸ்ட்லாம் அரைக்க போகிறேன். என்னென்னா இது கொஞ்சம் உப்பு தூளோட அந்த ஊரைக்குள்ள ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் ரச்சி. அப்போ அதனால் தூளையும் பிரட்டி உப்பையும் பிரட்டி வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு தான் வெங்காயம் மிளகாய் எல்லாமே வெட்ட ஆரம்பிக்க போகிறேன் நான். நல்ல உரைப்பு கேட்ட மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு அப்படியே மூட அப்புறம் நாங்கள் நீ வெங்காயம் மிளகாய் எல்லாம் வெட்ட டைம் ஆகும் தானே, எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அதுக்கு பிறகு நீ அதை வதக்கெடுக்கவே டைம் ஆகும். அப்போ எப்படியும் ஒரு 1/2 hour இந்த சிக்கன் வந்து தூளோடு ஊறிடுவார். ஊறின பிறகு நாங்கள் அதுக்குள்ளே கறிக்குள்ளே போட்டால் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் எப்போவுமே இப்படி செய்கிறேன்னா நீங்களும் அப்படி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ. இது பாருங்க, இதுக்கு நல்லா கலந்து நல்லா ஊறட்டும். தேசிக்காப்புளியும் சில பேர் விடுறவன், எனக்கு அது பிடிக்கிறதில்ல. கடைசியாக தான் நான் தேசிக்காப்புளி விடுறேன் நான். இது இப்போ நான் சிக்கனாக இவரும் நல்லா பெரிய பெரிய துண்டாக வெட்டி தந்துட்டு போயிருக்காரு பாருங்க. கறிக்கு சின்ன சின்ன வெட்டினா இவருக்கு ஏதோ பிடிக்கிறது இல்லை, என்ன செய்யாருங்க, நல்லா இருக்கும் பெரிய பெரிய துண்டு தான். ஓகே, இதுக்குள்ள அந்த ஊறட்டும். நான் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி பழம் வெட்டி போட்டு உங்களை சந்திக்கிறேன். இறைச்சிக்கறி வைக்கிறதுக்காக வெங்காயம் வெட்டிட்டேன். ஒரு பெரிய சைஸ் பம்பா வெங்காயம், பெரிய பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி பழம், இஞ்சி பூடு பேஸ்ட், இது கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். ரொம்ப இலை இருந்தால் ரொம்ப இலையும் போடுங்கோ. ஒரு அகலமான பாத்திரம் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சோன்னு நான் பிரியாணியில 2 போடுறேன். ஏலக்காய், கருவாப்பட்டை, கராம்பு எல்லாம் போடுறேன். இது கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் ரச்சி கறிக்கு, அதனால தான் போடுறேன். இது நல்லா பொரியட்டும். இங்கால நான் கொஞ்சம் பருப்பு கறியும் வைக்க போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு, கரெக்டு, வெங்காயம் கொஞ்சம், ஒரு மிளகாய், பருப்பு 1/2 cup எல்லாம் போட்டு அவிய வச்சிருக்கிறேன். இது அகலி எனக்கு தீட்ட போகிறேன். இது நல்லா இப்ப நான் இத அப்படி வரைக்குள்ளேயே வெங்காயம் போட போறேன். பெருங்கீரமும் கொஞ்சம் போடணும், போட மறந்துட்டு வெங்காயத்துடைய சேர்த்து பெருங்கீரத்தையும் போடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றடியா போட்டு அப்படியே பொன்னுறம் வேந்தனைக்கும் வதக்கிடப்பட்டு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகமும் போட போறேன். ஒரு 1/2 spoon பெருஞ்சீரகமும் போட்டனா இது நல்லா பொன்னுறமா வதக்கி வரட்டும். இறைச்சிக்கறி நான் இப்ப ரொம்ப நாளைக்கு பிறகு போடுறேன்.
வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ளீஸ், எனக்கு சப்போர்ட் தாங்க. வெங்காயம் பதகிங்கன்னு வந்துட்டு இப்ப நான் இஞ்சி குரு பேஸ்ட்டை போட்டு அதையும் சேர்த்து பொண்ணுல பிறந்தாச்சு. நாங்கள் வேற பிரச்சனை சாப்பிட்டா அந்த வயிற்று பிரச்சனைகள் வராது, அதனால கூட இஞ்சி பேஸ்ட் போடும் செய்யறது. அப்ப வயிற்று பிரச்சனை ஒன்றும் வராதுன்னு அப்பா அப்படித்தான் சொல்லுவாருடைய அம்மா. இதையும் நல்லா நாங்கள் பச்சை வாசனை போகும் நினைக்கும் வதக்கி எடுப்போம். இஞ்சி பூடு பேஸ்ட் வதங்கிட்டது. இப்ப நான் தக்காளி பழத்தை போவேன். தக்காளி பழத்தை நல்ல பேஸ்ட் மாதிரி வதக்கி எடுப்பேன். நான் எண்ணெய் எப்போவுமே குறைவா தான் யூஸ் பண்ணேன். நல்லெண்ணா போடுறதுனா எந்த ஆளும் குறைவா தான் யூஸ் பண்ணேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பழம் பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துட்டது. நான் இப்ப ஆல்ரெடி தூள் எல்லாம் உப்பு எல்லாம் போட்டு ரெடி வச்சுருந்தோம் சிக்கன் பாருங்க, அதை நான் இப்ப இதுக்குள்ள அப்படியே போட போறேன். என்னையா போன போட்டு அப்படியே இந்த தக்காளி பழம் இந்த வெங்காய பேஸ்டுகளோட அப்படியே பிரட்டி என்ன மூடி விட போறேன். சிக்கன்ல தண்ணி விடும் எல்லாம் கோழியில, அப்ப தண்ணி தண்டப்பாடுல விடும். நாங்க தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். நல்லா சிக்கனை பிரட்டிட்டேன் பாருங்க. இது இப்ப சிக்கன் தண்ணி விடும். இந்த தண்ணியிலேயே அவிவாரு நான் மூடி விட போறேன். பிறகு தண்ணி எங்களுக்கு வேணுமன்னா நாங்க ஒரு அரை கப்போ ஒரு கப் தண்ணி சுடு தண்ணி விடுவோம். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே விட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல விட்டு அப்படியே நான் மூடி விட்டுட்டேன். நீங்கால பருப்பு ஆல்ரெடி அவிஞ்சிட்டாரு. நான் இதுக்கு மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், தேங்காய் பால்லாம் விட்டு பருப்பை இறக்க போறேன். உடனே நான் பருப்பை வீடியோவை போட்டுக்கேன். அப்ப அதனால தான் பருப்பை நான் இழக்கல. குழந்தை பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு நான் இவருக்கு ஆகிய எனக்கு இதோட முட்டையும் அவிச்சு தீட்ட போறேன். ஓகே, சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வேகட்டும். நாங்கள் வெந்தா பிறகு பார்ப்போம். ஒரு 4 to 5 minutes பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். சிக்கன் ஒரு 7-8 minutes குக் ஆயிரும். சிக்கனை விட்டு அப்புறம் ஹார்ட் ஆயிரும் சிக்கன். அதனால பாருங்க நான் மூடி போட்டு இப்ப பாருங்க தண்ணி விட்டு கொண்டு வந்து பாருங்க தெரியுது உங்களுக்கு. பிரிம்பாயி கொஞ்சம் தண்ணி விடும். 3 to 4 minutes வந்து திருப்பி மிக்ஸ் பண்ணி தண்ணி வேணுமாண்டா மறுபடியும் நாங்க விடுவோம். நான் ஒரு 2-3 minutes எடுத்து பிரட்டி விட்டேன். இப்ப இதுக்கு கொஞ்சம் நான் ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு சிக்கனை அவிய வைக்க போறேன். அதுவும் சுடு தண்ணி தான் பாருங்க, அரை கப் அளவு. அப்பதான் டக்குன்னு கொதிச்சு செய்வாரு. அதுக்காக சுடு தண்ணி விட்டு நான் ஒரு அரை கப்போ ஒரு 1/4 cup அளவு தண்ணி விட்டுட்டு நான் இதை பிரிட்டர் கரியாத்தில வைக்க போறேன். இதுலயே இப்ப சிக்கன் அவிஞ்சிருவாரு. அப்ப கொஞ்சம் அவியட்டு மண்டு இதை மறுபடியும் மூடி விட போறேன். இங்கால கருப்பு கறியும் ரெடி ஆயிட்டாரு. இந்த அடுப்பு ஓஃப் பண்ண உருளைக்கிழங்கு கேரட்டு எல்லாம் போட்டா கருப்பு கறி. நான் தேங்காய் பால் விட்டு கொதிய விட்டுருந்தேன். மஞ்சள் தூள் சிறுகத்தூள் எல்லாம் போட்டு இப்ப நான் கருப்பையும் ஓஃப் பண்றேன். இதையும் நான் அப்படியே மூடி விட போறேன். இதுவும் கொஞ்சம் கொதிச்சு பிறண்டு அவிஞ்சு வரட்டும். கடைசியா அரைச்சி தலைக்கு தூள் போடுவோம். நாங்கள் இறைச்சிக்கறி நல்லா வத்திட்டு பாருங்க. இறைச்சியும் அவிஞ்சிட்டாரு. நான் இந்த ஸ்டேஜ்லயே நான் குழம்ப இறக்க போறேன். இல்ல ஆரைக்குள்ளையும் கொஞ்சம் வத்தும். அப்ப நாங்கள் இனி இந்த ஸ்டேஜ்ல குழம்ப இறக்க ரெடி ஆயிட்டாரு. நான் இப்ப இதுக்குள்ள இறைச்சி சரக்கு தூள் போட போறேன். இறைச்சி சரக்கு தூள் ஒரு 1/2 spoon போட போறேன். இது நாங்கள் வீட்டிலேயே அரைக்கிற இறைச்சி சரக்கு தூள். இதுக்குள்ள நாங்கள் கருவாப்பட்டை, கராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டு அரைக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா கொஞ்சம் அப்படி பிரட்டி போட்டு அப்படியே அப்படி அந்த சூட்லேயே அந்த பச்சை வாசனை போயிடும். நாங்கள் அடுப்பை ஓஃப் பண்ண அந்த சூட்லேயே அதுவும் அந்த மசாலாவும் வேகும். நான் இப்போ அடுப்பை ஓஃப் பண்ணுறேன். இதை அப்படியே மூடி விட போகிறேன். ஆறுனா பிறகு தேசி புளி விட போவேன். உப்பு உழைப்பு எல்லாம் சரி பார்த்தான் ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் சாப்பிடக்குள்ள பார்ப்போம். எஸ் ஃபைனலி ஒரு வெங்காய சம்பல் தயிர் போட்டு பச்சை மிளகாய் போட்டு வெங்காய சம்பல் செய்த நான் எஸ் என்னுடைய ஹஸ்பண்ட் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. ஓகே, சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஆ
ஒரு ரிவ்யூ சொல்லுங்களேன், நல்லா இருக்கா இது சிக்கன் கறி எப்படி இருக்குது என்ன நம்பி வைப்பாங்க. சாப்பிடக்கூடியமா இருக்கா? ஓகே, ரைத்தாவும் போட்டு சாப்பிட்றாரு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். நாங்கள் கௌஷி, என்னோட வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். மறக்காமல் என்ன சேனலுக்கு சப்போர்ட் தாங்கோ. பாய், தேங்க்யூ ஆல்.